அண்ணாமலை லண்டன் செல்வது சபரீசனை ஆராயவா? அரசியல் மோட் ஆஃப், ஐபிஎஸ் மோட் ஆன். மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வக்பு சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வந்து மத்திய அரசு மக்களவையில் தாக்கல் செய்துவிட்டது. இது எதிர்கட்சிகள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்த தமிழக எம்பிக்களான கனிமொழி, திருமாவளவன் உள்ளிட்டோர் நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்தத்திற்கு எதிராக வாதிட்டனர். அதேபோல் தமிழகத்திலும் வக்பு போர்டு சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக கருத்தாக்கம் உருவாக்கப்பட்டு வந்தது. அதனை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சமீபத்தில் நடந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் தெளிவாக எடுத்து கூறியும் அதன் பின் அறிக்கை வாயிலாகவும் சட்ட திருத்தத்தில் உள்ள முக்கிய அம்சங்களான அனைத்து வக்பு வாரிய சொத்துக்களையும் ஆய்வு செய்து முடிவெடுக்கும் பொறுப்பு ஆட்சியர்களுக்கே வழங்கப்படுகிறது, இஸ்லாமியர்கள் மட்டுமே வக்புக்களை உருவாக்க முடியும், வக்பு வாரிய தீர்ப்பாயங்களில் நீதித்துறை மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள், வக்பு வாரியம் சார்ந்த வழக்குகளை 90 நாட்களில் பதிவு செய்து கோப்புகளில் இட வேண்டும், அதற்கான தீர்வு 6 மாதங்களில் வழங்கப்பட வேண்டும், வக்பு வாரிய நிலத்தை மதம் தொண்டு சார்ந்த பணிகளை மேற்கொள்ளவே பயன்படுத்த வேண்டும், வக்பு வாரியத்தில் வெளிப்படை தன்மையை கொண்டுவர தொழில்நுட்ப உதவியோடு பணிகள் மேற்கொள்ளப்படும், மத்திய மற்றும் மாநில வக்பு வாரியங்களில் பெண்களின் பிரதிநிதித்துவம் கொண்டுவரப்படும், இஸ்லாமிய மதத்தில் உள்ள அனைத்து சமூக மக்களுக்கும் வக்பு வாரியத்தில் பிரதிநிதித்துவம் வழங்கப்படும், வக்பு வாரியங்களை சிறப்பாக நடத்த நிர்வாக திறனுள்ள அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள், வக்பு வாரியம் அமைந்துள்ள மாநிலத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் இந்த நிர்வாக குழுவில் இடம்பெறுவார், இஸ்லாமிய ஏழை பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் பறிக்கப்படுவது முற்றிலும் தடுக்கப்படும் என ஒவ்வொன்றாக விளக்கி அறிக்கை வெளியிட்டார். அது மட்டுமல்லாமல் இதற்கு முன் இயற்றப்பட்ட சட்டத்தில் உள்ள பிரச்சனைகள் பற்றியும் தெளிவாக குறிப்பிட்டார். இப்படி இருக்கையில் அண்ணாமலை லண்டன் பயணம் குறித்து அரசியல் விமர்சகர்கள் யூகத்தின் அடிப்படையில் கருத்து கூறி வருகின்றனர். அதாவது, கொரோனா காலத்தில் உலகமே மீட்டிங் மற்றும் கலந்துரையாடல்களை ஆன்லைனில் செய்ய பழகிவிட்டது. ஆகையால் அண்ணாமலை லண்டன் சென்று படிக்கும் 3 மாதங்களில் அவரது அதிரடி அரசியலில் எந்த தொய்வும் இருக்காது, கட்சி நடவடிக்கைகளை ஆன்லைன் வாயிலாக நடத்துவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாகவும், இன்னும் சொல்ல போனால் பத்திரிகையாளர்கள் சந்திப்பை கூட ஆன்லைனில் நடத்த அண்ணாமலை திட்டமிட அதிக வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் லண்டனில் இருக்கும் காலங்களில் சபரீசனின் தொடர்புகள் குறித்தும் ஆராயவும் அண்ணாமலை முற்பட வாய்ப்பு அதிகம் இருக்கிறது என அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். அப்பாடா சாமி, இந்த மனுஷன் 3 மாசம் வெளிநாடு போறது நமக்கு நல்லது, பிரஸ் மீட்ல நம்மளை வெளுத்து வாங்க மாட்டார், அதை எதிர்த்து நாமும் சமூக வலைதளத்தில் பேச வேலை இருக்காது என்று நிம்மதி பெருமூச்சு விட்ட திமுகவினருக்கு இந்த செய்தி அவர்களது தூக்கத்தை கெடுத்துள்ளது என கருத்து பரவி வருகின்றது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.